பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மதுரை மாவட்டத்தில் இடியும் நிலையில் உள்ள பழைய கட்டிடங்கள், மின்கம்பங்கள் குறித்த விவரங்களை பொதுமக்களிடம் மாவட்ட நிர்வாகம் கேட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைக்காலங்களில் ஏற்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மழைக்காலத்தையொட்டி இங்கு விபத்துக்களை ஏற்படுத்த காத்திருக்கும் பழைய கட்டிடங்கள் மற்றும் மின் வயர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கான ஒரு செய்தி அறிக்கையை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருக்கிறார். அதாவது பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு கட்டடங்கள் அல்லது தனியார் கட்டிடங்கள் உள்ளிட்டவைகள் இடியின் நிலையில் உள்ள கட்டிடங்கள் குறித்த தகவல்களை 10/77 என்கிற எண்ணுக்கு அழைத்து சொல்லவும் என்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாது மின் வகையர்கள் தாழ்வாக போகும் மின் கம்பங்கள், மின் வயர்கள் உள்ளிட்ட விவரங்களையும் அதில் சொல்லலாம் என்று தெரிவிக்கிறார். அந்த 10/77 தவிர அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்களிடம் தகவல் தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக வடகிழக்கு பருவமழைக்கு முன்னராகவே மாவட்ட நிர்வாகம் தாமாக முன்வந்து அந்த பழைய கட்டிடங்களை ஆய்வு செய்து அதை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை வந்து வேறு பகுதிகளுக்கு குடியமர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இது போன்ற விபத்துக்களை ஏற்படுத்த காத்திருக்கும் கட்டிடங்களை அகற்றும் பணியிலும் தற்போது மாவட்ட நிர்வாகம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அந்த தகவல்களை தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த இடத்தில் அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்து அந்த கட்டிடங்களை அகற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாரிடம் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், மதுரை.